வணக்கம். நான் வந்து ஜல்லிக்கட்டு ரெஸ்டாரண்ட் மாஸ்டர் ஷெஃப் பேசுறேன். ஸோ எனக்கு அப்புறம் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அந்த ஷெஃப் வந்து எப்படி வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை சமைக்கிறாங்க, ஸோ வாடிக்கையாளர்களுக்கு வந்து எப்படி வந்து அதை வந்து சர்வ் பண்றாங்கன்றத பத்தி இப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க. காலையில வந்த உடனே நாங்க மீனுக்கு மசாலா அரைப்போம். நாங்க எல்லாமே கையாலே வச்சு அமில வச்சு எல்லாத்தையுமே பொறியமா உட்காந்து நல்லா மழை மழைன்னு அரைச்சி அதுக்கப்புறமா எடுத்து மீன்ல ஒரு ஒரு மீனா எடுத்து தடவி நல்லா உப்பு அது கூட ஒரு லைட்டா எலுமிச்சம்பழம் ஊத்தி போட்டு ரவுண்டு உப்பு போட்டு நல்லா ஊற வச்சு மீனை வறுப்போம். இதனால் என்ன நடக்குதுன்னா, கஸ்டமருங்களுக்கும் இந்த மீன் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒரு மீன் சாப்பிட்றவங்க இன்னும் ரெண்டு மீன் எக்ஸ்ட்ராவே வாங்கி சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது என்ன சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. ஹோட்டல் சாப்பாடு எப்படி இருக்குன்னே எங்களுக்கே தெரியாது. ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதே பக்குவத்தில் தான் நாங்களும் ஹோட்டல்லையும் செய்கிறோம். அதனாலே கஸ்டமருங்க வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்குதுன்ற ருசி இதனாலே முக்கால்வாசி பேர் எல்லாம் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போகிறாங்க. எங்களுக்கும் அது ஒரு சந்தோஷமாகவே நாங்கள் அதை வேலையாக எடுத்து செய்கிறோம். நாங்கள் பிளாஸ்டிக் கவரு பேப்பர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. வாழை இலையில் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோமே. அந்த மசாலாவுக்கும் அந்த மீனுக்கும் நாங்கள் அந்த வாழை இலையை வச்சா ரொம்ப டேஸ்ட்டாகவும் அழகாகவும் நல்லாயிருக்கும். அதனால் எல்லாமே நாங்கள் கையாலையும் வாழை இலையும் இயற்கையாகவே எல்லாமே நாங்கள் செய்கிறதுனால எல்லாருக்கும் பிடிச்சி போய் எங்கள் கடைக்கு முக்கால்வாசி பேர் வராங்க.